தமிழகத்தில் இன்னும் எட்டு மாதங்களில் திமுக ஆட்சிக்கு வரும் என பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் திமுக பொதுச்செயலாளராக செயலாளராக துரைமுருகனும் திமுக பொருளாளராக டி ஆர் பாலுவும் தேர்வு செய்யப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது நிகழ்ச்சியின் நிறைவாக பேசிய முக ஸ்டாலின் துரைமுருகனும் டி ஆர் பாலுவும் கட்சியில் படிப்படியாக உயர்ந்து தற்போதைய நிலையை எட்டியுள்ளதாக கூறினார் பத்து ஆண்டு காலத்தில் எந்த அளவு தமிழ்நாடு எவ்வளவு பின்தங்கி போயுள்ளது என்பதை மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து பதினொன்றில் அதிமுக ஆட்சிக்கு வந்த பின் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை எனவும் அதை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் எனவும் கூறினார் மேலும் அனைவருக்கும் ஒரே இலக்கு மீண்டும் திமுக ஆட்சி என ஆவேசமாக கூறினார் இந்த பத்தாண்டு காலத்தில் தமிழ்நாடு எந்த அளவிற்கு பின்னோக்கி போயிருக்கிறது என்பதை பற்றி தெளிவுபடுத்த வேண்டும் ஒரு துரும்ப கூட ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வந்திருக்கு பிறகு ஒரு துரும்ப கூட தூக்கி போடல இந்த ஆட்சி அதை மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் பொதுவாக ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியின் மீது இருக்கக்கூடிய குறைபாடுகள் அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை தான் அதிகம் பார்ப்போம் அவர்களை பற்றி தான் அதிகம் எழுதுவாங்க அதுதான் நடைமுறை ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு ஊடகங்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன நிலை யார் தும்முறா யார் இருமுறா அதை புலகரமாக்கி பெரிய செய்திகளாக வெளியிடக்கூடிய நிலை உண்மையிலே ஆளுங்கட்சியாக திமுக தான் இருக்குன்னு மக்கள் அல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிலை தான் இதுல இருந்து நமக்கு தெரிந்து கவலைப்படாதீங்க உங்க ஆசை இன்னும் எட்டு மாசத்துல நிறைவேறப் போகுது